சனி பகவான் வருகின்ற மே 23ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 11ஆம் தேதி வரையிலும் வக்ரமாக இருக்க உள்ளார். இதற்கு அர்த்தம் என்னவென்றால் அவர் பின்னோக்கி செல்கின்றார் என்பதுதான். ஆனால் அவர் இதற்கு முந்தைய தனுசு ராசிக்கு செல்ல மாட்டார். மாறாக அவர் தற்பொழுது உள்ள நட்சத்திரத்தில் இருந்து அதற்கு முந்தைய நட்சத்திரத்திற்கு சென்றுவிட்டு பின்னர் மீண்டும் தற்போதைய நிலைக்கு வருவார். இந்த நிலையானது 141 நாட்கள் நடைபெற உள்ளன. அதிசாரத்தில் உள்ள குரு பகவானும் வக்ரம் அடைந்து பின்னர் வக்ர நிவர்த்தியும் அடைகின்றார். இதனால் அனைவரது வாழ்க்கையிலும் பலவிதமான மாற்றங்கள் நடைபெற உள்ளன. புத பகவானை அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, இந்த சனி மற்றும் குரு வக்ர பெயர்ச்சியில் உங்கள் ராசிக்கு பலவிதமான நன்மைகள் நடைபெற உள்ளன. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் 5ஆம் இடத்தில் வக்ரம் அடைய உள்ளார். அத்துடன் நான்கு மற்றும் 7ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்தில் வக்ரம் அடைய உள்ளார். இதன் பலனாக இதுவரை தடைபட்டு வந்த காரியங்கள் நல்ல விதத்தில் அமையும். வருமானம் உயர ஆரம்பிக்கும். வேலை தேடி அலைந்தவர்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும். குழந்தைகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளால் இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும். மனதில் இருந்து வந்த வருத்தங்கள் நீங்கும். குறைந்து கொண்டே இருந்து வந்த நம்பிக்கை மீண்டும் அதிகரிக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பேசியே காரியம் சாதிப்பீர்கள். பேச்சில் இனிமை தெரியும். உடல் நலம் சீராகும். உடலில் இருந்து வந்த தொந்தரவு நீங்கும். தொழிலில் இருந்து வந்த முடக்கமும் நீங்கும். குலதெய்வ வழிபாடு நன்மைகளை வழங்கும். குலதெய்வ அருளை பெறுவீர்கள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் நடக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கும். விரும்பிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்டவை உண்டாகும். திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு அழகிய குழந்தைகள் பிறக்கும். ஒப்பந்தங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பர். உங்கள் துணையுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். மூத்த சகோதரர் மூலம் ஆதாயம் ஏற்படும். மறுமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். கடன்களை அடைக்கும் வழிகள் பிறக்கும். கேட்ட இடத்தில் பண உதவி கிடைக்கும். தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். மாமியாரின் ஆதரவும் கிடைக்கும். புதிய சொத்துக்களை வாங்கும் பாக்கியமும் ஒரு சிலருக்கு அமையும். ஆக மொத்தம் இந்த சனி மற்றும் குரு வக்ர பெயர்ச்சியில் உங்கள் கன்னிராசிக்கு 100க்கு 87% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டினையும் மாரியம்மன் வழிபாட்டினையும் மேற்கொள்ளவும். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன் பற்றிய குறிப்புகளுக்கு ஸ்ரீ தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். அருகில் உள்ள ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து நம்முடைய குழுவில் இணைந்து பல பயன்களை அடையவும். நன்றி. Like, comment, and share.